வச்சுருங்க. நான் இது தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். என் பிள்ளை குட்டிங்களோட போய் நான் சாவுறேன்னு சொல்கிறேங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். நான் என் பிள்ளை குட்டிங்களோட என்னை அனுப்பி விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குற பிச்சை கேட்குறேன் நான் உங்களை. பல நாட்களாகவே தொடர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இது. வீடியோ பார்க்குற அனைவருமே தகுந்த அதிகாரிகள்கிட்ட போய் சேரும் வரைக்கும் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த தாய் வந்து ஆரம்பத்தில் ஜாப்ரியாவில் இருந்தாங்க. இருந்த டைமில் ஒரு பிரபல்ய டிக்டோக்கரான ஒரு அவங்களுடைய கஃபில் வந்து அந்த பெண்மணி அவங்க தலையை அடித்து உடைச்சாங்க, பெரிய பிரச்சனை போயிடுச்சு, கைது பண்ணதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு இந்த தாய் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கூட நாம் ஒரு வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். மறுபடியும் ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல. தூதரகத்துக்கு போனால் தூதரக அதிகாரிகள் சிலர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பரை கூட பிளாக் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து நாட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு கொடுங்க, எடுத்த சம்பளத்தை கூட இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட மருந்துக்கு வழி இல்லாமல், ப்ரெஷர் உள்ளவங்க, சுகர் உள்ளவங்க மருந்துக்கு வழி இல்லாமல் யாருக்கிட்டையோ கடன் வாங்கிட்டு போகக்கூடிய சூழல் உருவாகி இருக்குது. தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிமுறையை செஞ்சு இவங்களை நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய உதவியை செய்யுங்கன்றது தான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் யாருன்னா லாயர் இருந்தால் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ. அவள் என்னை அடித்து ரத்தம் வந்துச்சு, இந்த மாதிரி இங்கெல்லாம் மண்டெல்லாம் கிழிச்சிட்டா என்ன. அதனால நான் இங்கே அவங்க அம்மா வீட்டில் வந்து அவங்க தங்காச்சிங்கெல்லாம் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எட்டுன்னு போய் ஹெல்ப் பண்ணாங்கோ. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு அஞ்சு லாயர் வச்சு அஞ்சு லாயர் போல போல சால்மியால் எங்கேயோ கோர்ட் இருக்குதுங்களாமே அங்கே. யாருன்னா ப்ளீஸ், என் பேர் வந்து மேரிங்கோ, என் பேர் மேரி. இதுலாம் சகாய மேரின்னு இருக்கும், கம்ப்யூட்டருங்களில் செக் பண்ணி பாருங்கோ. சகாய மேரி என் பேர். எம்பசிக்கு போனாலும் எம்பசி எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. அவன் 3 மாதம் சேலரி கொடுக்கணும், அந்த பேப்பருங்க தான் கொடுத்துக்குறாங்க என்கிட்ட. நான் எங்கே போகணும், ஏன்னா சேனத்தில் ஏன்னா இந்த கொய்ட்டி பாபா தான் செய்கிறேன்னு சொன்னார். அவர் நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அவர் சொல்கிறார் நான் 5 லாயர் வச்சு 5 லாயரும் போகலன்னு சொல்கிறாரு அவர். அப்போ 5 லாயரும் போய் அட்டன் பண்ணலன்னு சொன்னாக்கா எப்படிங்க எனக்கு, எனக்கு யார் இருக்கிறாங்கோ இல்லையா, எனக்கு சாப்பிட்ற போயிருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அவ சொன்னான்னு சொல்கிறாங்க, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கோ. நீங்கள் செக் பண்ணி பாருங்கோ. நான் வேணும் வந்தால் பத்தாக்கா காப்பியெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் நான். ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் செய்யுங்க. யாருன்னா தமிழ் லாயருங்க இருந்தாக்கா எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள் அக்கா தங்காச்சிங்க மாதிரி நினச்சிக்கோங்க. எனக்கு 60 வயசு, நான் இன்னைக்கு சாவுனா நாளைக்கு சாவுனா எனக்கு தெரியாது. எனக்கு தயவு செஞ்சு என்னை அனுப்பி வச்சுடுங்க ஊரோட. எனக்கு இந்த வீட்டில் இருந்தாக்கா இவங்க சொல்கிறாங்க எங்கன்னா போய் வேலை செய்யணுன்னா கூட போய் எங்கன்னா வேலை செய்யன்றாங்க. எங்கே போய் நான் வேலை செய்யணும், நான் இனி புள்ளிய பார்த்துக்க மாட்டேன், புள்ளிய போய் அடிச்சேன்னு சொல்லி என்ன மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். சும்மா நச்சுக்கோ, எனக்கு வேணாங்க. அவள் அடிச்சு எனக்கு ரத்தம் வந்துச்சு. ஜாப்ரியா மத்தாமில் பாருங்கள், இங்கெல்லாம் அடிச்சு ரத்தம் வந்துச்சு. ஜாப்ரியா ஹோட்டலில், ஜூதி ஹோட்டலில். ஆனால் தயவுசெய்து என்னை ஊருக்கு அனுப்பி விடுங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு பேசுறது எனக்கு ஒன்றும் இப்போ டெய்லி நான் கேட்குறேன் அவரை, என்னாச்சு ஏதாச்சுன்னா. அவன் ஒன்றும் இல்லைன்றாங்க. சேலரிக்கு அவன் வந்தானா, அவன் சொன்னா நான் கேட்டால் அது கூட அவங்க அவன் போயிடலாம், அவன் போயிடலன்னு தான் சொல்கிறாரு பாபா. நான் போய் பார்த்துன்னு தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன வந்துட்டு புரியலங்கோ. நீங்கள் யாருன்னா எனக்கு லாயருங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ, தயவுசெஞ்சு சொல்கிறேன். எம்பசிக்காரங்களுக்கு கூட சொல்கிறேன், தயவுசெஞ்சு எம்பசிக்காரங்களே, நீங்கள் நீங்கள் அண்ணனா தங்கியா யார் இருந்தாலும் சரி தான், எனக்கு வயசு இல்லை. எனக்கு 1 நாள் போகிறது 1 மாதம் இருக்குதுங்க. எனக்கு ஒரு கை கால் வர மாட்டேங்குது. சுகர் மாத்திரை இல்லை, எனக்கு பிபி மாத்திரை இல்லை. சொல்லுங்க, தயவுசெய்து எனக்கு ஊருக்கு அனுப்பிவிட்டு இருந்தாலும் அனுப்பி விட்ருங்க. நான் ஊருக்கு போயிடுறேன், எனக்கு எதுவும் வேண்டாம். என் 3 மாதம் சம்பளம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே போயிடும். வேறு எந்த காசும் எனக்கு வேணும், என் அடிச்ச காசு வேணும், பிடிச்ச காசு வேணும், என்னை ஊருக்கு அனுப்பி வச்சுடுங்க. நான் இது தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். என் பிள்ளை குட்டிங்களோட போய் நான் சாவுறேன்னு சொல்கிறேங்க, தயவுசெய்து சொல்கிறேன் நான். என் பிள்ளை குட்டிங்களோட என்னை அனுப்பி விட்ருங்க. நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குற பிச்சை கேட்குறேன் நான் உங்களை. இந்த அளவுக்கு ஒரு கெஞ்சக்கூடிய நிலைமை வர வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா வெளிநாடுகளில் வாழக்கூடிய அனைத்து வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக தான் சொந்த நாடுகளில் இருந்து எங்களுக்காக ஒரு தூதரகத்தை அமைச்சு அதுக்குரிய அதிகாரிகளை வச்சு எங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கறதுக்காக உங்களை நியமிச்சிருக்கிறாங்க. தயவு செஞ்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இதுக்குரிய சரியான சட்ட நடவடிக்கை எடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்க்குரிய இழப்பீடையும் தயவு செய்து பெற்றுக் கொடுங்க. ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு அடி வாங்கி கஷ்டப்பட்டு கடைசியில் இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்காம அவல நிலையில் இருக்கும்போது தூதரகம் என்பது வெறும் கற்களால் கட்டிய ஒரு கூடாகத்தான் பார்க்கப்படுகின்றது. நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் நினைக்கிறது என்ன, எம்பசின்றது வந்து ஒரு பாஸ்போர்ட் செய்கிறதுக்கும் இல்லை 2-3 பேப்பர் வேலை செய்கிறதுக்கும் உரிய இடம்தான், மற்றபடி என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளை கொன்று போட்டாலும் நம்மளை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு துணிப்பொருளோடு தான் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ தொழிலாளர்கள், அப்பாவி தொழிலாளர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால்
தூதரகம் நினைச்சா எத்தனையோ பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் தொழிலாளர்கள் சொந்த பணத்திலேயே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சொந்த பணத்தில் ரூமுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மருந்துகளுக்கு கூட வீடுகளில் பணம் கொடுக்காத சூழலில் தன்னுடைய சம்பளத்தில் பாதிய மருந்துக்கும் சாப்பாட்டுக்கும் தங்குமிடத்துக்குமே செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வெளிநாடு வரக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் போடப்படுகின்ற ஒப்பந்தத்தில் எக்ரிமெண்டில் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உணவு, மருத்துவ வசதி, போக்குவரத்து வசதி, எல்லா வசதிகளுக்கும் உரிய செயல்பாடு முதலாளியின் பக்கத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இதை சில முதலாளிகள் கடைபிடிப்பதில்லை. அதை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பது தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே இதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை விரைவாக எடுத்து சம்பந்தப்பட்ட தாயினுடைய பிரச்சனையையும் பாருங்கள். அது மட்டுமல்லாது, இந்த நாடுகள் இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்படுகின்ற அனைத்து தொழிலாளர்களும் அவர்களுடைய நிலைமைக்கு காரணமாக இருக்கக்கூடியது நீங்கள் தான். என்ன காரணம் என்ன? ஒவ்வொரு தொழிலாளர்கள் வீட்டை விட்டு இன்னைக்கு பாயிறாங்க, வீட்டை விட்டு தப்பி ஓடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? எங்களுக்கான சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அதிகாரியும் முன்வாரதில்லை. ஏஜென்ட்டுகளும் அவங்க வந்து 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு தொழிலாளர்களை பொய்யை சொல்லியே ஏமாத்திட்டு போயிடுறாங்க. தொழிலாளர்கள் என்னவோ கடைசி வரைக்கும் இலவு காத்த கிளி போல, ஏஜென்சியால் ஏதாவது உதவி கிடைக்கும் அல்லது தூதரகத்தால் ஏதாவது உதவி கிடைக்கும், இந்த மாதிரியே பொறுமையடைந்து கடைசியில் பொறுமையை இழந்து வெளியில் தப்பி போகிறாங்க. வெளியில் தப்பி போகிற இந்த தொழிலாளர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறாங்க. மதுபான வியாபாரங்கள், போதைப்பொருள் வியாபாரங்கள், விபச்சார தலங்கள், இது மாதிரி பல இடங்கள்லையும் இன்னல்கள்லையும் சிக்கிறாங்க. இதன் பிறகு அவங்களுக்குடைய வாழ்க்கை வந்து வேறொரு ரீதியில் மாறுது. சட்ட ரீதியாக இங்கே வந்து சட்ட ரீதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க சட்ட விரோதிகளாக மாறுறாங்க, சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க, சட்டவிரோத குடியிருப்பாளர்களாக மாறுறாங்க. ஆனாலும் இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது பல ஆண்டுகளாக. இன்றைய நேற்றைய நிலை அல்ல இது. குறைந்தது 50 வருடங்களுக்கு மேலாக வெளியில் பாய்வதும் பொது மன்னிப்பில் நாடு செல்வதும் இந்த சந்தர்ப்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுடைய பாதுகாப்பையும் மேம்படுத்தி அந்த தொழிலாளர்களுக்குரிய முக்கியமான தேவையான பிரச்சனைகளை நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய அதிகாரிகள் இன்னும் இதற்கான சரியான தீர்மானங்கள் எடுக்காததே முக்கியமான ஒரு காரணம். ஏனென்றால் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றான சம்பள உயர்வு, போனஸ், இது போன்ற பல பிரச்சனைகளை கூட இன்று வரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி கதைத்ததை காண்பதென்பதோ அரிதாகவே உள்ளது. ஏனென்றால் தொழிலாளர்களுடைய பிரச்சினை சம்பந்தமாக தொலைபேசி அழைப்பை விடுத்தாலும் தொலைபேசிகளில் கூட பேச நேரம் இல்லாத சூழல் தூதரகங்களுக்கு உருவாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது, இன்று வரைக்கும் தொழிலாளர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு, சரியான ஒரு உதவி கிடைக்காததால் தான் எத்தனையோ பேர் இன்றும் வெளிநாடுகளில் வீட்டை விட்டு வெளியே பாய்ந்து இந்த மாதிரி சம்பந்தமில்லாத பிரச்சனைகளை தலையில் போட்டுக்கொண்டு நாட்டுக்கும் போக முடியாமல், அவசரத்துக்கு மருந்து உதவிகள் கூட கிடைக்காமல், பண உதவிகள் கூட கிடைக்காமல், தங்குவதற்கு இடம் இல்லாமல், தொழில் இல்லாமல், உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் எத்தனையோ இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவை அனைத்துக்கும் முக்கியமான காரணமே குவைத்தில் எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் அதிகாரிகள். எங்களுடைய அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கான பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைத்திருந்தால், அல்லது ஒரு 10 அல்லது 100 வீடுகளில் உடனடியாக விஜயம் செய்து தொழிலாளர்களான பிரச்சனைகளை உடனடியாக முகம் கொடுத்து சந்திச்சிருந்தால், இன்று மற்ற குவைத்திகளாவது சரியான முறையில் நடத்தியிருப்பார்கள். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ உயிர்கள் பலிக்கப்பட்டிருக்கின்றன. முத்துக்குமாரிலிருந்து, சர்ஃபிதூனிலிருந்து, இலங்கை பெண்களிலிருந்து எத்தனையோ பேர் இறந்திருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுடைய இறப்புக்கு எந்த ஒரு நீதியும் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. அதையும் தாண்டி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தொழிலாளர்களுக்கான ஆக்கப்பூர்வமான சட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை கூட இன்னும் உங்களால் எந்த ஒரு உதவியும் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. தூதரகங்கள் என்பது வெறுமனே கடவச்சீட்டுகளை புதுப்பித்துக் கொடுக்கும் ஒரு இடமாகவும், ஏதாவது ஒரு நிகழ்வுகளை மற்றும் அரங்கேற்றும் ஒரு இடமாகவுமே உள்ளது. ஏனென்றால் தொழிலாளர்களுக்கான தொழிலாளர் சட்டம் என்பது இந்த நாட்டில் கடுமையான சட்டமாக இருக்கின்றது. வெளிநாட்டவர்கள், குறிப்பாக பிலிப்பீன் நாட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகையும் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் சட்டம் என்பதோ எல்லோருக்கும் சமமாக உள்ளது. ஆனால் அதில் பாகுபாடு பார்ப்பதற்கான காரணம் எங்களுடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களை கணக்கெடுக்காமல் இருப்பதுதான். ஏனென்றால் பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்களுக்கான அனைத்து சட்ட திட்டங்களையும், அனைத்து தேவை
சேவைகளையும் பெற்றுக் கொடுப்பதில் அந்த அதிகாரிகள் மும்முரமாக செயல்படுகின்றார்கள். எங்களுடைய அதிகாரிகள் மட்டும் புண்ணியத்தில் சம்பளம் எடுப்பது போல் இன்றை வரைக்கும் அந்த அதிகாரத்திலே இருப்பவர்கள் வேர் பிடித்தது போல் அந்த சுற்று வட்டத்துக்குள்ளே இருக்கின்றார்கள். வெளியில் தொழிலாளர்களுக்கு என்ன நடக்கின்றது, வீடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாப்பது யார், இவர்களுக்கான சட்டத்திட்டங்களை, இவர்களுக்கான தொழிலாளர் நியமனங்களை, இவர்களுக்கான சரியான ஒரு ஆதரவை பெற்றுக் கொடுப்பதற்கான முன்மொழிவை அல்லது முன்னுரிமையை, அவர்களுக்குரிய உரிமையை பெற்றுக் கொடுப்பதில் மிகவும் தாமதம் காட்டுவதற்கான காரணம் ஏன்? ஏன் இன்று வரைக்கும் தொழிலாளர்கள் வீட்டை விட்டு பாய்கின்றார்கள்? ஏன் அவர்களுக்கான சரியான தீர்வை உங்களால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை? இவ்வளவு காலமாக, பல ஆண்டுகளாக வீட்டை விட்டு பாயும் தொழிலாளர்கள் இருந்து கொண்டேதான் வருகின்றார்கள். அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளால் தான் அவர்கள் இன்றை வரைக்கும் வீட்டை விட்டு வெளியாகி போகின்றார்கள். சிலர் அவர்களை இலக்காரமாகவும் பொடுபோக்காகவும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும் போதுதான் இந்த அக்காமா இல்லாமல் வெளியில இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமை என்ன என்பது தெரியும். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே, இது உங்களுடைய கவனத்திற்கு. தயவு செய்து இப்படியான தொழிலாளர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களுக்குரிய சரியான நியாயத்தை பெற்றுக் கொடுங்கள். இதன் பிறகாவது தொழிலாளர்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அவர்களை காப்பாற்றி அவர்களை வேறு இடத்துக்கோ அல்லது தாயகம் அனுப்புவதற்கோ முடிந்த உதவியை பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பார்வையாளர்கள் அனைவருமே தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் போய் சேரும் வரைக்கும் தயவு செய்து பகிருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.